வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறது கமெண்ட் செக்ஷனில் கஜன் என்று சொல்லி ஒரு நண்பர்களால் கேட்டிருந்தேன். தான் வளர்க்கக்கூடிய ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு வந்து என்ன ஃபுட் கொடுக்கலாம், அதே மாதிரி கோக்டெயில் வளர்க்குறேன் அதுக்கும் வந்து என்ன ஃபுட் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ போடுங்க என்று கேட்டிருந்தேன். அவருக்காக தான் இந்த வீடியோ. நிறைய நண்பர்கள் வந்து என்னென்ன ஃபுட் கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்பவே குழம்பி போயிருப்பீங்க. சிம்பிளாக தான், ஈஸியாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபுட்டை கொடுத்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரொம்பவே நாங்கள் வந்து மினக்கடை தேவையில் ஈஸியாக வந்து இருக்கக்கூடிய ஃபுட்டை கொடுத்து வந்து நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன ஃபுட்ஸை பற்றி தான் சொல்கிறேன். இதே நீங்கள் கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் ப்ரீடிங் டைம்லையும் சரி, ஆஃப்டர் ப்ரீடிங்கும் சரி, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது எந்த பெட் ஷாப்லையும் கிடைக்கும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு பேர்ட்ஸ் வளர்க்க போகிறோம்னா எல்லா ப்ரீடர்ஸும் தரதாக இருந்தாலும் சரி, பெட் ஷாப்பில் எங்களுக்கு தரக்கூடியது திணை. திணையிலேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதில் நீங்கள் இருக்கக்கூடியது வந்து சின்ன திணை, பெரிய திணை, அப்படி ஒவ்வொரு சைஸில் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக திணையை வந்து எப்போயுமே வந்து ஒரு மெயின் ஃபுட்டாக வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கும் கொக்டெயிலுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய பேர்ட்ஸ், அது வந்து ஈஸியாக வந்து பெரிய ஃபுட்டையும் வந்து எடுத்து சாப்பிடும். ஃபிஞ்சஸ் அதுகளுக்கு தான் இந்த திணையை வந்து மெயினாக கொடுக்கணும். இந்த ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து கொக்டெயிலுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டக்கடலை, அடுத்தது பச்சை பயிறு கௌப்பி, அடுத்தது பச்சை பட்டாணி, அடுத்தது மக்காச்சோளம், இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லாவே ஊற வைக்கணும். இன்றைக்கு நைட் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து சாஃப்ட் ஃபுட் தான், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக வந்து சாப்பிடும். நீங்கள் தொடர்ந்து இதை வச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இறக்கைகள்லாம் ரொம்பவே அழகாக வளரும். அதே மாதிரி அதில் வந்து கண்ணுக்கு நல்லம். அதிலேருந்து இந்த வெப்ப காலத்தில் வந்து இந்த ஃபுட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லம். அதனால் மறக்காமல் வந்து கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, கௌப்பி, ஊற வச்ச பட்டாணி, அடுத்தது வந்து மக்காச்சோளம் எல்லாமே கொடுங்க. அடுத்தது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. இந்த வெயில் காலத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ரொம்பவே கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. அது பிறகு கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க, ஆனால் குறிப்பிட்ட அளவு கொடுங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், கூடுதலாக பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண ரைஸ் வைக்கலாம். நம்ம நார்மலாக வந்து சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க. அந்த சிகப்பரிசியை வந்து நீங்கள் அவிச்சு போட்டு அதை கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை வந்து ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஹாஃப் அன் ஹவர் காய வச்சிங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற தண்ணி தன்மையெல்லாம் போயிடும். அது பிறகு நீங்கள் அதை எடுத்து பேர்ட்ஸுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்பவே சாப்பிடும். அது சாப்பிட்றதால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேர்ட்ஸுக்கு வந்து ஒரே வந்து நீங்கள் கொண்டக்கடலை எப்படியான இதுகள் வச்சு கொண்டு வருவீங்க. இப்படி வந்து இந்த பாயில் பண்ண ரைஸை வந்து வீக்லி 2 டைம் வச்சிங்கன்னு சொன்னால் அதில் இருக்க சக்தி வந்து நிறையவே சக்திகள் இருக்குது. அந்த சக்தியெல்லாம் வந்து பேர்ட்ஸுக்கு கிடைக்கும். பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான உணவையும் வந்து தேடி விரும்பி சாப்பிடக்கூடியது. அதனால் நாங்கள் கேஜுக்குள்ளே வச்சு வளர்க்கும் போது அதுக்கு விரும்பின சாப்பாடுகளை நிறைய கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து ஈஸியாக வளரும். அதே மாதிரி அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது வந்து எக் ஃபுட் மேக் பண்ணி வைங்க. கூடுதலாக வந்து எக் ஃபுட் வந்து பெரிய பேர்ட்ஸுக்கு தான் வைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை, குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய பேர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எக் ஃபுட் வைக்கலாம். எக் ஃபுட் வைக்கிறதால நிறைய நன்மைகள் இருக்குது. கூடுதலாக வந்து கால்சியம் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து கூடுதலாக கிடைக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் கால்சியம் சம்மந்தமான எந்த உணவும் வைக்கிறது இல்லை. அதனால் வந்து எக் ஃபுட் வந்து நீங்கள் கட்டாயமாக வைங்க. எல்லா வீட்லேயும் கிடைக்கக்கூடியது தான். கூடுதலான இடங்களில் கட்டில் போன் ஃபிஷ்ஷில் இது கிடைக்காமல் இருக்கலாம். அதனால் வந்து அவங்க வந்து எக் ஃபுட் மேக் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லம். எக் ஃபுட் மேக் பண்ணுற வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த எக் ஃபுட்டை வந்து நீங்கள் நார்மலாக வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னா ரொம்பவே நல்லம். நார்மலாக உங்களுக்கு கிடைக்கிற முட்டையினா இருந்தாலும் ஓகே. நாட்டுக்கோழி முட்டையில் வந்து நிறைய சக்திகள் இருக்குது. அதனால தான் நாட்டுக்கோழி முட்டையை நான் இந்த பேர்ட்ஸுக்கு வைக்கிறது. வாரத்தில் வந்து 2 தடவை நீங்கள் இதை வச்சிங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து பேர்ட்ஸுக்கு வந்து கால்சியம் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். இப்படி அதிகமாக கிடைக்கும் பொழுது பேர்ட்ஸில் வைக்கக்கூடிய எக்காக இருந்தாலும் சரி, பேர்ட்ஸில் வந்து உடலில் இருக்கிற வந்து எலும்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் பேர்ட்ஸ் வந்து எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போடக்கூடிய சிக்கும் வந்து எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போடக்கூடிய முட்டையும் வந்து முட்டைக்கோதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட வந்து முட்டை வந்து பொய்யான முட்டையோ அப்படியான முட்டைகள் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். ஒரு 5 முட்டை போச்சுன்னா 5 முட்டையை வந்து பொறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இந்த எக் ஃபுட் வைக்கிறது. எக் ஃபுட் மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்சியத்துக்காக தான் வைப்பாங்க. அது வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் வச்சா கூட போதுமானதாக தான் இருக்கும். அடுத்து வந்து மரக்கறிகள் வந்து நிறைய பேர் வைக்கிறது இல்லை. பேர்ட்ஸ் வந்து மரக்கறியை கூடுதலாக விரும்பி சாப்பிடும். நீங்கள் கேரட் வைக்கலாம், அதே மாதிரி பீட்ரூட் வைக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸஸாக வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்பவே சாப்பிடும். இது சாப்பிட்றதால வந்து நேச்சுரலாக வந்து நிறைய சக்திகள் கிடைக்கும், விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். இது இப்படியான ஃபுட் வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக வந்து எந்த டானிக்கோ இல்லாட்டி நீங்கள் எந்த மெடிசினோ கொடுக்க தேவையில்லை. பேர்ட்ஸுக்கு வந்து இப்போ நீங்கள் இயற்கையான முறையிலேயே அதிகமாக வந்து சக்தி கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபுட்ஸை நீங்கள் கொடுக்குறதாலேயே ஈஸியாக வந்து பேர்ட்ஸ் வந்து நல்லாவே க்ரோவாக வளரும், நல்லாவே வளரும். அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு வந்து எந்த வருத்தமும் வராது. இந்த சம்மர் சீசனில் நிறைய வந்து ஃபுட்ஸ் இருக்குது. தர்பூசணி இருக்குது, அதே மாதிரி வாட்டர்மெலன், அப்படி நிறைய நிறைய பழங்கள் இருக்குது. அந்த பழங்களை வந்து நீங்கள் கூடுதலாக வந்து கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு பழமோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஃப்ரூட் வைக்கிறீங்கன்னு சொன்னால் பேர்ட்ஸ் வந்து திடீர்னு நீங்கள் புதுசாக வைக்கும்போது அந்த பழங்களை சாப்பிடாது, அதுக்கு வந்து ஃப்ரூட்டுன்னு தெரியாது, அதனால் சாப்பிடாது. நீங்கள் நார்மலாக ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு வைக்காத ஒரு 2 hours உணவு வைக்காமல் அதுக்கப்புறம் அது பசியில் இருக்கும்போது வச்சிங்கன்னு சொன்னால் அந்த டைம் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் பிடிச்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் டெய்லி வைக்கும்போது அந்த ஃபுட்டை வந்து அது அழகாகவே சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது நிறைய வந்து அது உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து சக்திகள் அதிகமாக கிடைக்கும். ப்ரீடிங்க்கும் சரி, ப்ரீடிங்க்கு அப்புறம் சரி, பேர்ட்ஸை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி எப்போயுமே வந்து தண்ணி வந்து மெயினாக வச்சுக்கொள்ளுங்க, அதே மாதிரி க்ளீனாக வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு தண்ணி வந்து எப்போயும் க்ளீனாக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் பேர்ட்ஸுக்கு வந்து எந்த டிசீஸும் வராமல் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதில் பார்ட் 2ல் வந்து நான் நிறைய ஃபுட் சம்மந்தமாக நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ போடலாம்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ தேவைன்னு சொன்னால் இந்த வீடியோக்களை லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் பறவைகள் சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதாவது பஜ்ஜீஸ், காக்டெயில் இருக்கக்கூடிய என்னென்ன பேர்ட்ஸ் வந்து நாங்கள் வளர்க்குறோமோ அவ்வளோ பேர்ட்ஸுக்கும் சம்மந்தமாக வந்து வீடியோஸ் வந்து டெய்லி வந்து உங்களுக்காக வர காத்திருக்கு. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து நீங்கள் பேர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும், இந்த டவுட் இருக்குது, எந்த பேர்ட்ஸுக்கு வந்து இந்த வருத்தம் இருக்குது, இல்லாட்டி எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி ஏதாவது ப்ரீடிங் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை, இல்லாட்டி ஏதாவது ஒரு உங்களோட பேர்ட்ஸ் சம்மந்தமாக என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்குரிய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். கூடுதலாக வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, அவங்களுக்குரிய டவுட்டுகளுக்கு வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டிருக்கேன். அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் எதுன்னு சொன்னால் சொல்லுங்கள், அதுக்கும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுக்கொண்டிருக்கோம். பறவைகள் விற்கிறவங்க சம்மந்தமாக நிறைய நண்பர்கள் வந்து பறவை என்னட்ட கேட்குறாங்க, பறவை எங்கே வாங்கலாம்னு சொல்லி. அப்போ என்னட்ட நிறைய நண்பர்கள் வந்து பறவை விற்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்படி விற்கக்கூடிய நண்பர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது பறவைகள் விற்கிறதுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் இருக்குது. அந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் மெசேஞ்சரில் போய் ஒரு 2 minutes வீடியோவாக உங்களுக்கு விற்கிறக்கு எந்த பறவை இருக்கோ அதை ஒரு 2 minutes வீடியோவாக எடுத்து நம்மளை சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இப்படி அப்லோட் பண்ணும்போது எங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து கூடுதலாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு விரும்பினா உங்களோட பறவையை கூடுதலாக வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த ஐடியா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் டெய்லி பண்ணால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.